हाई फ्रेंड्स எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து வரகரிசி சோ வரகரிசில நம்ம வந்து காய்கறி சாதம் பண்ண போறோம் சோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து ஒரு மூணு பேத்துக்கு செய்றேன் சோ ஒரு டம்ளர்ல வரகரிசி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரகரிசிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 100 நேரம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி 2 கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வரகரிசியை ஒரு காமணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா ஊற வச்சா தான் அந்த அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வெளியேறும் ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் இது காம நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் வேலையை பார்த்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குக்கர் வச்சு குக்கரில் தான் நீங்கள் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை இலை பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனாலே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற காய்கறி சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வரகரிசி ஸோ நார்மல் அரிசியை காட்டிலையும் இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி இதில் வந்து அந்த அரிசியை காட்டிலையும் இதில் நம்மளுக்கு நிறையா சத்துக்கள் இருக்குது ஸோ இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஸோ 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூட 2 பச்சை மிளகாய் ஸோ இப்போ இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மையாக வதங்கட்டும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மையாக வதக்கி விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ இந்த காய்கறி வெட்டி வச்சுக்கோங்கள உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து போட்டுடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன் தனி மிளகாய் பொடி ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இதுலேயே கொஞ்சம் வதக்கி விடுங்க
இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த அரிசியை காட்டிலேயும் இந்த அரிசியில் சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க இந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியில் பெண் பொங்கல் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக எப்படி சாப்பிட்றோமோ அதே சாப்பாடு இதுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் குழந்தையிலேருந்தே இந்த உணவை உங்களுக்கு கொடுக்கலாம், இந்த அரிசியை, வரகரிசியை. ஸோ சிறுதானியங்களில் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து. ஸோ நம்மளும் சாப்பிட்றது நல்லது. மெயினாக சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இது சாப்பிடலாம். ஸோ சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இது இப்போ நல்லா கொஞ்சம் அடிஞ்சிச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த உலக்கில் அரை உலக்கு அரிசி போட்டனால ஒரு உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி தான், அதே மெத்தடு தான். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வரகரிசியை சேர்த்துட்டு உப்பு வரப்போ பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் மொதல் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா 3 டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா நார்மலாக வெள்ளை வெளையும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு கைப்பிடி புதினா வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை. ஸோ இப்போ அவ்வளோதான். உங்களுக்கு உப்பு வரப்பு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 2 விசில் மட்டும் வச்சா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். ஸோ கரெக்டாக 2 விசில் மட்டும் விட்டுட்டு இறக்கிடுங்க. ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடும். நான் விசில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறுதானிய காய்கறி பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த ரைஸை காட்டிலையும் இந்த ரைஸில் உங்களுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும், சர்க்கரை கண்டிப்பாக அளவோடு இருக்கும். நல்ல ஒரு ஃபுட்டு இது. குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமானது. ஸோ அவங்களுக்கு எல்லா ஹெல்த்துமே இந்த ஃபுட்டில், இந்த சிறுதானியத்தில் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.